சீர்மிகு சமுதாயத்தை செதுக்கிக் கொண்டிருக்கின்ற சமூக அறிவியல் 10ஆம் வகுப்பு மாணவர்களை இந்த காணொலியின் மூலம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகம் 2 உலகப்போர்களை சந்தித்துள்ளது, அதை நீங்க பாடத்திலே பார்த்துருக்கீங்க. இந்த 2 உலகப்போருக்கு பிறகு இந்த உலகம் எத்தகைய புரட்சிகளை, கிளர்ச்சிகளை, எத்தனை ஏற்ற இறக்கங்களை சந்தித்திருக்கிறது என்பதை நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். 2ஆம் உலகப்போருக்கு பிந்தைய உலகம். இந்த உலகப்போர்கள் முடிந்தவுடனே நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணற்ற குழப்பங்கள் நிறைய பேர், அதாவது உயிர் சேதம், பொருட்சேதம், இது மாதிரி பலவித சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல இனிமே இந்த உலகப்போர் வரக்கூடாது என்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபைகள் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அமைதிக்காக இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் நிறைய புரட்சிகள், போராட்டங்கள் நடைபெற்றது. அதை இந்த பாடத்தில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த உலகப்போர் முடிந்த பிறகு காலனி நாடுகள் எல்லாம் சுதந்திரம் பெற ஆரம்பிக்குது. அதாவது ஐரோப்பிய காலனிகள், இப்போ ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் காலனிகளாக இருந்த நாடுகள் அவங்க விடுவிக்கப்படுறாங்க. அவங்களுடைய காலனி ஆதிக்கம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. மற்ற நாடுகள் சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த உலகப்போர்கள் முடிந்த பிறகு உலகத்தில் 2 பெரிய வல்லரசுகள் உருவாகிறது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்க ஐக்கிய நாடு, அது ஒரு வல்லரசாக உருவாகிறது. ஐக்கிய சோசியலிச சோவியத் குடியரசு, அதாவது யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் சோசியலிச சோவியத் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 பெரும் வல்லரசுகள் உலகத்தில் உருவாகுது. இந்த 2க்குள்ளேயும் அடிக்கடி பனிப்போர்கள் நடக்கிறது. பனிப்போர்னா உங்களுக்கு தெரியும், நேரடியாக சண்டை போட்டுக்க மாட்டாங்க, நேரடியாக மோதிக்க மாட்டாங்க. இவருடைய சார்பாக சில நாடுகளும், அமெரிக்காவின் சார்பாக சில நாடுகளும் தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்வாங்க. இதுதான் வந்து பனிப்போர். இதை தொடர்ந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். 2 வல்லரசு இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க வல்லரசு, ரஷ்ய வல்லரசு. அமெரிக்க வல்லரசு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்காக ஐரோப்பிய நாடுகளை மறுசீரமைப்பு செய்கிறாங்க. அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு, அதாவது கிழக்கு ஐரோப்பியாவுக்கு, அவங்களுக்கு ஒரு சில உதவிகள், அதாவது அந்த டாலர்களை உதவி பண்ணுறது. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், தொழிற்சாலை, இதற்கெல்லாம் கூட அவங்க உதவி செய்கிறாங்க. இதை வந்து மார்ஷல் திட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம பிறகு அது வரும், அதை நான் உங்களுக்கு இன்னும் விரிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யா என்ன பண்ணுதுன்னாக்கா ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அவர்களுடைய சுதந்திரத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. இந்த 2 வல்லரசுகளும் இத்தகைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ரஷ்யா வந்து ஆசிய நாடுகளுக்கு உதவி செய்யுது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆசியாவில் ஏற்படுகின்ற அந்த சுதந்திர போராட்ட புரட்சிகளுக்கு, கிளர்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருக்குது. அப்படி ஒரு புரட்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம், சீன புரட்சி. சீனா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். சீனானாலே உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? முதல்ல மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. வேற என்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு சீனான்னாக்கா? உலகத்திலே மிக நீளமான பெருஞ்சுவர் எங்கே இருக்கு? சீனாவில் இருக்கு. அப்புறம் வேற என்ன சொல்லலாம் நம்ம சீனாவில்? அவங்க தான் முத முதல்ல தேநீரை கண்டுபிடிச்சது. வேற என்ன சொல்லலாம் நம்ம? காகிதம் அவங்க கண்டுபிடிச்சது தான். ஆகவே நம்ம சீனர்களுடைய அந்த பெருமைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிலாவிலிருந்து பார்த்தா கூட சீன பெருஞ்சுவர் அந்த கோடு மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆகவே இவ்வளவு சிறப்பு மிக்க சீனா அது. அதனுடைய புரட்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு பெருமன் பார்த்தீங்கன்னாக்கா சீன நாகரிகம் மிக பழமையான நாகரிகம் அது. அது யாரை விட மேம்பட்டதுன்னா ஐரோப்பியர்களை விட மேம்பட்ட நாகரிகம் சீன நாகரிகம். அங்கே மஞ்சு அரசு கிட்டத்தட்ட 1650 ஆண்டுகள் அவங்க ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆட்சி அதிகாரங்கள்லாம் யார்கிட்ட இருந்ததுன்னா ஜமீன்தார்கிட்ட இருக்குது, நில உடைமையாளர்கள்ட்ட இருக்குது, நிலக்கிழார்கள்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்ட இருக்குது இந்த அதிகாரமெல்லாம். அவங்களாம் மாண்ட்ரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள், அவங்க தான் நில உடைமையாளர்கள், அவங்கக்கிட்ட தான் இந்த அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் கிட்ட அதிக அளவில் வரி வசூலிக்கிறது. அவங்க விவசாயம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் நிலம் வச்சுருப்பான், அதில் அவங்ககிட்ட மிதமிஞ்சிய குத்தகை, அவங்ககிட்ட அதிகமாக குத்தகை வாங்க, அந்த நெல் விளையுது, அந்த நெல்லிலிருந்து என்ன பண்ணுறது, அதிக அளவு நெல் மூட்டைகளை குத்தகையாக வாங்குறது. இதை மாதிரியான காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விவசாயிகளை ரொம்ப மன உளைச்சல் காட்சி.
என்ன இது நாம கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறோம் இதுலேயே இவ்வளோதான் எடுத்துட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவங்களுக்கு அந்த சீன அரசு மேல ஒரு கோபம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேற்கத்திய அதாவது ஐரோப்பியர்கள் அங்க சீனாவுக்கு போயிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா அபினி வியாபாரம், அதை நம்ம அபினி போர்கள்னு சொல்லுவோம். இரண்டு அபினி போர்கள் நடந்தது. அதை பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில இருந்து அந்த அபின் கஞ்சா இந்த போதைப் பொருட்கள்லாம் இந்தியாவில் தயாரிச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு சீனாவில் விற்பனை பண்றாங்க. அப்படி சீனாவில் விற்பனை பண்ணும்போது என்ன ஆகும், இளைஞர்கள்லாம் அதை அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகும் போது என்ன பண்ணுவாங்க, சின்ன வயசுலேயே அவங்களுடைய உடல் பலகீனமாயிடும். நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. நாட்டின இளைஞர்கள் சீர்கட்டு போனாங்க, அழிந்து போனாங்க. ஆகவே ஆங்கிலேயரை எதிர்த்து அவங்க போரும் செய்தாங்க. ஆனால் அந்த போர்ல சீனர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. அவங்க தோற்கடிக்கப்பட்ட உடனே சீனாவில் இருக்கிற துறைமுகங்கள் ஐரோப்பியர்களுக்கு திறந்து விடப்படுறாங்க. அப்ப துறைமுகங்கள் திறந்து விடப்பட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் வியாபாரத்தை அதிகமாக்குறாங்க. இது அதிக மன உளைச்சலை அந்த சீன மக்களுக்கு ஏற்படுத்துது. அப்போ மக்கள்கிட்ட பொருளாதார சுரண்டல், அங்க இருக்கிற அந்த வளங்கள்லாம் எடுத்து ஐரோப்பாவுக்கு போய் சேருது. மக்கள் வறுமையில இருக்கிறாங்க, வேலை இல்லாம இருக்கிறாங்க, உடல் நலம் சீர்கட்டு போய் கிடக்கிறான். இவ்வளவு பிரச்சனையை அந்த மக்கள் சந்திக்கிறாங்க. அப்பதான் இதை வந்து இந்த அரசாங்கத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு அந்த மக்கள் முடிவு பண்றாங்க. ஆகவே இந்த மேற்கத்திய கல்வி ஐரோப்பிய நாடுகளில் போயிட்டு கல்வி கற்ற அந்த கல்வி அறிஞர்கள்கிட்ட போயிட்டு முறையிடுறாங்க. அந்த கல்வி அறிஞர்கள் சீன அரசாங்கத்திட்ட சொல்றாங்க, விவசாயிகள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, தொழிலாளர்கள் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சீன அரசர், ரொம்ப சின்ன வயசு அவரு, அந்த அரசர் வந்து சரி இவ்வளோ சிரமத்துக்குள்ளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கொண்டு வர்றாரு அந்த 100 நாள் சீர்திருத்த திட்டம்னு ஒன்று கொண்டு வர்றார். அந்த 100 நாள் சீர்திருத்த திட்டம், 100 நாள் ஏதாவது நம்ம சீர்திருத்தம் செய்யணும், நல்ல திட்டங்கள் தான் கொண்டு வர்றார். அந்த விவசாயிகள் பயனடையும் விதத்துல திட்டங்கள் இருக்கு, தொழிலாளர்கள் பயனடையும் விதத்துல திட்டங்கள் இருக்கு, கல்வி வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம், இது மாதிரி திட்டங்கள்லாம் அதுல இருக்கு. ஆனா அந்த பழமைவாதிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. புதிய கருத்துக்கள் வரும்பொழுது அந்த பழைய கருத்துக்களையே சொல்லி வளர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கருத்துக்களை ஏத்துக்க மாட்டாங்க. இவர் வந்து ரொம்ப சின்ன வயது உடைய அரசர். இவர் இவருடைய பாதுகாவலர் யார் பாத்தீங்கன்னாக்கா சீனாவினுடைய பேரரசி தாவேகர், தாவேகர் சூசி அவங்க பேர். அவங்கதான் வந்து இந்த அரசருடைய பாதுகாவலரா இருக்கிறாங்க. இந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியல அவங்களால, பழமைவாதிகளாலும் ஏத்துக்கொள்ள முடியல, யாருன்னா இந்த நிலக்கிழாரெல்லாம் இருக்காங்களே அவங்கள ஏத்துக்க முடியல, இந்த அம்மாவாலையும் ஏத்துக்கொள்ள முடியல. அதனால என்ன பண்றாங்க, அந்த அரசரை தூக்கி ஜெயில போட்டுடுறாங்க, அங்கேயே அவரை வச்சு கொன்னுடுறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா அப்போ ஒரு அரசன் கொல்லப்படுகிறான் சிறைச்சாலையிலே வச்சு. அப்போ மக்களுக்கு அந்த எந்த ஒரு நன்மையும் நடக்கல, அந்த கோபம் அது இருக்கு, அந்த ஆங்கிலேயர்களுடைய அவங்களுடைய அராஜகம் அங்க நடந்துட்டு இருக்கு, அந்த நிலக்கிழார்கள் வந்து அந்த மக்களை சுரண்டுறாங்க, இவ்வளோ பிரச்சனை அந்த மக்கள் அனுபவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் 1908 தாவேகர் பேரரசி சூசி என்ன பண்ணிடுறாங்க, மரணம் அடைஞ்சிடுறாங்க. மரணம் அடைஞ்ச உடனே அப்ப என்ன ஆகும், ஒரு பேரரசர் ஒரு பேரரசி மரணம் அடைஞ்சிட்டாங்க, அந்த இடம் வெற்றிடம் ஆகுது. அப்ப அந்த மாகாணத்தை ஆளக்கூடியவங்க என்ன பண்றாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம இராணுவ பலத்தை பயன்படுத்தி இந்த பகுதியை நமக்கு சொந்தமா மாத்திக்கணும் அப்படின்ட்டு இந்த இராணுவ கிளர்ச்சிகள் ஏற்படுது. 1911 அக்டோபர் மாதம் இராணுவ கிளர்ச்சி ஏற்படுது. இந்த கிளர்ச்சி இங்கே சீனாவில் இராணுவ கிளர்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நாளிதழ் மூலமா தெரிந்து கொண்ட டாக்டர் சன்யாட் சென் அவங்க வராங்க, ஷாங்காய்க்கு வராங்க. அங்க வந்த உடனே தற்காலிக குடியரசுத் தலைவராக அவரை மக்கள் நியமிக்கிறாங்க. அது ஒரே வரையில் சொல்லிட்டோம், தற்காலிக குடியரசுத் தலைவர். அதுக்கு முன்னே நிறைய வேலைங்க செஞ்சிருக்காரு அவர், இந்த மஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து போராடி இருக்கிறார், கிளர்ச்சி பண்ணி இருக்கிறார், அதுக்காக அவர் தலைமறைவா வாழ்ந்திருக்கிறாரு. அந்த மஞ்சு அரசாங்கத்தை கிளர்ச்சி பண்ண தலைமறைவா வாழ்ந்திருக்கிறாரு. ஜப்பான்ல ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறாரு. என்ன, அதன் பிறகுதான் இங்க வராரு. இங்க வந்து இளைஞர்களையும் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் ஒன்று திரட்டி தான் அந்த கிளர்ச்சியை ஏற்படுத்துறார். ஏற்படுத்திய பிறகுதான் இவர் வந்து குடியரசு தலைவரா, தற்காலிக குடியரசுத் தலைவரா இவரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஹாங்காங்ல மருத்துவம் படித்தவர், பார்த்தா தெரியும் உங்களுக்கு, மருத்துவம் படித்தவர், அரசியல் ஆர்வம், அதான் டாக்டர், அரசியல் ஆர்வம். அரசியல் ஆர்வம் என்ன, இப்ப சமூகத்தில் என்ன நடக்குது, மக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இதையெல்லாம் வந்து அலசி ஆராயிறார் அவர். அப்ப இதுக்கு என்ன தீர்வு, என்ன பண்ணா மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க முடியும், அவங்களுக்கு என்ன ஒரு ரிலீஃப் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற அந்த அதுதான் யோசிக்கிறது. மாணவர்களாக நாமளும் யோசிக்கணும்,
இப்போ நம்ம குடும்பத்திலே நிறைய பிரச்சனை இருக்கும், நம்ம வறுமையில் இருப்போம், நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம். அப்போ அந்த வறுமை கஷ்டம் துன்பத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு எது தீர்வுன்றதை நாம் ஆராயணும். நம்ம அதுதான் உண்மையான கல்வி, வெறும் படிப்பு மட்டும் நமக்கு கல்வி கிடையாது, அதுக்கு தீர்வு காணணும். அதை தான் அவர் பண்ணார் டாக்டர் சன்யாட்சன். சரியா, அப்போ என்ன பண்ணுறாரு, இவான்ஷி கே அப்படின்னு ஒருத்தர், இவான்ஷி கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மஞ்சு அரசாங்கத்தில் அவர் ஒரு தலைமை இராணுவ அதிகாரியாக இருந்தவர். அவரோடு இணைந்து இந்த புரட்சியில் ஈடுபட்டு அந்த சீனாவை அவங்க கைப்பற்றுறாங்க, இந்த சீன புரட்சி. அதன் பிறகுதான் 1912 பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் சன்யாட்சன் கோமிங்டாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியை உருவாக்குறார். கோமிங்டாங்ன்ற கட்சி, அதாவது தேசிய மக்கள் கட்சி தான் அது, இந்த கோமிங்டாங் கட்சின்றது அது தேசியவாத கட்சி அது. அதன் பிறகு இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வருது டாக்டர் சன்யாட்சனுக்கும் யுவான் சிகேவுக்கும், என்னன்னாக்கா வடக்கு சீனாவை நீங்க பாத்துங்க, தெற்கு சீனாவை நான் பராமரிக்கிறேன்னு சொல்றாங்க. வடக்கு சீனானா வேற ஒன்றும் கிடையாது, பெய்ஜிங். அந்த பெய்ஜிங் தலைமையாக கொண்டு அவர் அங்கே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாரு, இவர் நான்கிங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. டாக்டர் சன்யாட்சன் சொல்லுவார் கொஞ்ச நாளுக்கு பிறகு, ஏன் நம்ம தனித்தனியாக இருக்கணும், ரெண்டையும் ஒருங்கிணைக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி ஒருங்கிணைக்கும் பொழுது யுவான் சிகே என்ன பண்ணுறாருன்னா தன்னை பேரரசனாக அறிவிச்சுக்கிறார். ஏற்கனவே அந்த மக்கள் முடியாட்சி அதில் இருந்து தான் சிரமப்பட்டு இப்போ குடியரசுக்கிட்ட வந்தாங்க, மறுபடியும் பேரரசாக மாறுது. அப்போ இன்னும் அவருக்கு கஷ்டம் டாக்டர் சன்யாட்சனுக்கு. யுவான்ஷிக்கு என்ன பண்ணுறாரு, டாக்டர் சன்யாட்சனை எப்படியாவது பிடிச்சி சிறையில் போட்டுருந்து முயற்சி பண்ணார். இவர் ஜப்பானுக்கு தப்பி போய் அங்கே தலைமறைவாக இருந்தார் கொஞ்ச நாள். இவருடைய போராட காலம் யுவான்ஷிக்கு 1916 மரணம் அடைஞ்சிடுறார். அவர் மரணம் அடைந்த பிறகும் கூட அவரால் என்ன பண்ண முடியல, இங்கே வரல. அதே கதை தான், அந்த ஆளுநர்கள் மறுபடியும் என்ன பண்ணுறான், தடியத்தவங்களாம் தண்டல்கார மாதிரி அந்தந்த பகுதி அபாவம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறான், இவரால் வர முடியல. இந்த காலகட்டத்தில் மக்கள் அந்த பழைய சிந்தனைகளை புறந்தள்ளுறாங்க. அதை கன்ஃபூசியஸ் அவருடைய சிந்தனைகளை வச்சு தான் அந்த சீன நாகரிகம் சீனா எல்லாமே உருவானது. அந்த பழைய, அதாவது நம்ம என்ன பண்ணோம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் மரபு, சரிங்களா? அது அதுதான் அந்த பழைய சிந்தனைகளை விட்டுட்டு அந்த சீனா முழுவதும் லெனின் மார்க்ஸ் அவங்களுடைய சிந்தனைகள் அங்கே பரவ ஆரம்பிக்குது. லெனின் மார்க்ஸ் அவங்களுடைய சிந்தனை என்ன, தொழிலாளர்கள் சிந்தனை, உழைப்பவனுக்கு நிலம் சொந்தமாக இருக்கணும், தொழிற்சாலையில் கிடைக்கிற லாபங்கள் தொழிலாளருக்கு போய் சேரணும், தொழிலாளருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுக்கணும், இதுதான் வந்து லெனின் மார்க்ஸுடைய சிந்தனை. அப்போ மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆகவே அந்த பீஜிங் பல்கலைக்கழகத்தில் கூட மார்க்ஸும் மார்க்சியம் கற்கும் அமைப்புன்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. ஏன்னா அந்த மார்க்ஸுடைய கருத்துக்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட நீங்கள் ஒன் வேர்டில் கூட கேட்டிருப்பாங்க, உங்களை எந்த பல்கலைக்கழகத்தில் மார்க்சியம் கற்கும் அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் சொல்லலாம் அது பீக்கிங் பல்கலைக்கழகம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நவீன சீனாவின் தந்தை யாருன்னு கேட்டாக்கா நீங்கள் சொல்லலாம் டாக்டர் சன்யாட்சன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதை அப்படி நீங்கள் இதை பார்க்கும்போது நீங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா அந்த கொஸ்டினை படிக்கும்போது உங்களுக்கு அழகாக உங்களுக்கு புரியும், உங்களுக்கு சரியா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 1928 டாக்டர் சன்யாட்சன் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. அவர் மரணம் அடைஞ்சிட்ட உடனே அங்கே இன்னொரு தலைவர், ஒரு இடம் காலி ஆச்சுன்னா இன்னொரு இடம் தலைவர் வருவாங்க இல்லையா, அதை மாதிரி வர்றவர் தான் ஷியாங் கே ஷேக். அவர் பேர் என்ன, ஷியாங் கே ஷேக். ஷியாங் கே ஷேக் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து யுவான் ஷிகே கிட்ட இராணுவ தளபதியாக இருந்தவர். அவர் தான் வந்து அந்த உயரதிகாரியாக வர்றாரு. அந்த கோமிங்டாங் கட்சியினுடைய தலைவராகவும் வர்றாரு. அவர் கோமிட்டாங் கட்சியினுடைய தலைவர், சுயன்லாயும் மாசேத்துங்கும் பொது உடைமை கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க. இவர் யுவான்ஷிகே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாசேத்துங் அந்த பொது உடைமைவாதிகள் இருக்காங்கள, அவங்களையெல்லாம் வந்து பொறுப்பிலிருந்து ஒவ்வொருத்தவங்களையாக விலக்குறார். ஏன்னா முழு ஆளுமை திறனும் நம்மகிட்ட தான் இருக்கணும், முழு ஆட்சி அதிகாரமும் நம்மகிட்ட தான் இருக்கணும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா அவர் என்ன பண்ணுறாரு, விளக்குறாரு. விளக்கிட்டு 1928 அவர் என்ன பண்ணுறார், பீக்கிங்கில் ஒரு நடுவன் அரசை உருவாக்குறார். யார் உருவாக்குறது, ஷியாங் கே ஷேக் உருவாக்குறாரு. கட்சியினுடைய கட்டுப்பாடு அனைத்தும் யாருக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஷேக்கினுடைய அவருடைய கட்டுப்பாடு கீழே வருது. அது மட்டும் இல்லை, இந்த பொது உடைமைவாதிகள் அந்த பொது உடைமைவாதிகள் இருக்காங்க இல்லையா, மாசேத்தும் குரூப்ஸ், அவங்கள வந்து என்ன பண்றாருனா ஒவ்வொருத்தரும் விலக்கிடுறார். விலக்கிட்ட பிறகு முழு கட்டுப்பாடும் வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு மறுபடியும் இவர் நெருக்கடியை கொடுக்குறாரு. இவர் நெருக்கடி கொடுக்கறத உணர்ந்த மாசேத்துங் அவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா மாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. மாவோ மக்கள் அழைக்கிறது மாவோன்னு சொல்லிட்டு மாசேத்துங் அவர் வராரு.
இவருடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாசிப்பதையே வழக்கமாக கொண்டவர், அதாவது அதிகமாக வாசிப்பார். நூலக ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறாரு, ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படிச்சிருக்கிறாரு, பிளஸ் இராணுவ வீரராகவும் இருந்திருக்கிறார். இவருக்கு வந்து ஒரு மூன்று ஆயுதம் இவருடைய வாழ்க்கையில் பயன்படுத்துறது, மிக தெளிவான அரசியல் கொள்கை, தீர்க்கமான போர் தந்திரம், மலைக்க வைக்கும் மக்கள் வளம். இது மூணு தான் தெளிவான அரசியல் கொள்கை, என்ன நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தீர்க்கமான போர் தந்திரம், எப்படி போர் செய்யணும், மலைக்க வைக்கும் மக்கள், மக்கள் சக்தி விட்டு அதிகமா இருந்தது. இவர் விவசாயிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க முயற்சி செய்கிறாரு. இதை அறிந்த அவர் என்ன பண்ண, ஷேக் சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவாரு, இவங்களை அடக்கணும் ஒடுக்கணும்னு முயற்சி பண்றாரு. அடக்கணும் ஒடுக்கணும்னு முயற்சி பண்ணும்பொழுது இவங்க என்ன பண்றாங்க, இவர் இவருடைய ஆதரவாளர்கள் ஒரு 100 பேர் அழைச்சிக்கிட்டு காடு மலைப்பகுதிகளில் போயிட்டு பதுங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலம் அந்த மலைப்பகுதிகளில் காடுகளில் பதுங்கி இருக்கிறாங்க அவங்க. ஆனால் அவங்க இருக்கும்பொழுதும் கூட நம்ம மாசேதுங்க இருக்கார்ல, அவருடைய படைகள் வந்து பெருகிக்கிட்டே போகுது. நாளுக்கு நாள் 100 பேர், 1000 பேர் ஆகிறோம், 1000 பேர், 10,000 பேர் ஆகிறோம். இது மாதிரி அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதை ஷேக் என்ன பண்ணுறாரு, அவரால் என்ன பண்ண முடியாது, படைகள் அந்த இது பார்த்தீங்கன்னா ரெட் ஆர்மின்னு சொல்லுவாங்க, அந்த செம்படை அதிகமாவத இவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆகவே இவர் என்ன பண்ற, மீண்டும் மீண்டும் அவங்களை எப்படியாவது நாம என்ன பண்ணணும், ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அந்த முடிவில் தான் இருக்காரு இவர். ஆகவே மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இவர் 1933 சீனாவினுடைய பொது உடைமை கட்சி, யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, மாவோவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு, அந்த காட்டுக்குள்ளேதான் இருந்தாங்க அவங்க, அதன் பிறகு காட்டை விட்டு வெளியில வராங்க. கிட்டத்தட்ட 1934 அந்த காட்டை விட்டு ஒரு பேரணி மாதிரி வராங்க. பேரணி என்ன, எதுக்கு, இந்த ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பேரணி, அதான் நீண்ட பயணம் சொல்லுவாங்க அத. 1934 கிட்டத்தட்ட 100,000 பேர் அந்த பேரணியில கலந்துக்கிறாங்க. அவங்க நடந்து வராங்க, அந்த அவங்க பதுங்கியிருந்த காட்டுப்பகுதியில இருந்து நடந்து வராங்க. கிட்டத்தட்ட 6,000 மைல் கிலோமீட்டர் அவங்க நடந்து வராங்க. 6,000 மைல்னாக்கா 1 மைலுக்கு 1.5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வரும், 9,000 கிலோமீட்டர் கிட்ட வரும் அது. 11 மாகாணங்களை கடந்து வராங்க, 18 மலைத்தொடர்களை கடந்து வராங்க, 24 ஆறுகளை கடந்து வராங்க. இப்படி வந்தவங்க அவங்களுக்கு பல தொல்லைகளை கொடுக்குறாங்க இந்த அரசாங்கமானது. அதில் வந்து 100,000 பேர்ல கிட்டத்தட்ட அந்த அன்னைக்கு அந்த சேனி பகுதியை வந்து அடைந்த மக்கள் பார்த்தினா வெறும் 20,000 பேர் தான் கிட்ட. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, விலகி போயிட்டாங்க, நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனாலும் கூட அவர் அந்த பகுதியை வந்து அடைந்த உடனே கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் அவருக்கு என்ன பண்ணாங்க, ஆதரவு தெரிவித்து ஒரு மக்கள் தலைவராக அவரை அங்கீகரித்து அவரை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி இருக்கும் பொழுது ஜப்பான் வந்து வடசீனா மீது அடிக்கடி ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருந்தான். கிட்டத்தட்ட மஞ்சூரியாவில் அந்த மஞ்சூரியாவில் ஒரு இராணுவ தலைவரமும் ஜப்பான் நிறுவி இருந்தான். இப்போ இவர் மாசேத்துங்க என்ன பண்ணுறாரு, மாவு என்ன பண்ணுறாரு, ஷியாங் கே ஷேக்கு இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஒன்றிணைத்துக்கணும். ரெண்டு பேரும் ஒன்றிணைஞ்சு தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஜப்பானை தோற்கடிக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. முடிவுக்கு வந்தவொடனே அது ஷியாங் கே ஷேக்கும் ஏத்துக்கிறாரு. அப்ப ஏத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, பொது உடைமைவாதிகள் மீது அவர் செய்யற அந்த தாக்குதல் குறைக்கப்படுகிறது. இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும்பொழுது 2nd உலகப் போர் முடியுது. 1945 ஜப்பான் தோல்வி அடையுது, உங்களுக்கு நல்லா தெரியும். 2nd உலகப் போர்ல ஜப்பான் தோல்வி அடைஞ்ச உடனே மறுபடியும் ஷியாங் கே ஷேக் என்ன பண்றான், அடாவடி பண்றான். என்ன பண்றான், போய் ஜப்பான்ல இருக்கிற பகுதிகள், அந்த நகரங்கள், இரும்பு பாதை, அந்த போக்குவரத்து, இதெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். அதனுடைய நிர்வாகம், தகவல் தொடர்பு, இது எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஷியாங் கே ஷேக் கொண்டு வந்துட்டான் ஆனாலும் கூட அந்த விவசாயிகள், போர் வீரர்கள் யார் மேல ரொம்ப அதிருப்தியா இருந்தாங்க, ஷியாங் கே ஷேக் மீது ரொம்ப அதிருப்தியா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யல, அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யல. இது மாதிரி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அப்பதான் தேசிய மக்கள் காங்கிரஸ் அப்படின்னு ஒண்ணு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1949 ஒரு கலந்தாய்வு மாநாடு ஒண்ணு நடக்குது. எங்க நடக்குது, பீக்கிங்ல ஒரு கலந்தாய்வு மாநாடு நடக்குது. கிட்டத்தட்ட 650 பிரதிநிதிகள் அதுல, அந்த 650 பிரதிநிதிகள் அதுல கலந்துக்கிறாங்க. கலந்துகிட்டு ஒரு நடுவன் ஆட்சிக்குழுவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு யார தலைவராக போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மாசேதுங்கை தலைவராக போடுறாங்க. மாசேதுங் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அரசியல் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட அரசியல் ஆர்வம் வந்துடும். அப்படி பேசுவார், மக்களுக்கு எது தேவையோ அதை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னவர் மாசேதுங். அது மட்டும் இல்ல, நான் வந்து தன் வீடு தன் குடும்பம் குடும்பம் என்று நத்தை போல நான் சுருங்கி விட மாட்டேன். இந்த தேச நலனுக்காக பாடுபடுகிறவங்க யாரோ அவங்கதான் என்னுடைய நண்பர்கள், இந்த தேசத்தினுடைய நலன் அப்படின்னு சொன்னவர் அவர் ஏறாத பள்ளிக்கூடம் கிடையாது, அவர் பார்க்காத மாணவர் கிடையாது. நம்ம ஊர்ல எப்படி அப்துல் கலாம் ஐயா அவர்கள்
பல மாநிலங்களில் சென்று மாணவர்களை சந்திச்சாரோ அதே மாதிரி அவர் சந்திச்சார். மாணவர்கள் இளைஞர்கள் இவர் அது மாதிரி ஒரு பெரிய செம்படையே இவர்கிட்ட இருந்தது. கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் ஆட்சி இருந்தாலும் கூட ஐநா சபையில் அந்த சீன அரசானது அந்த உறுப்பினராவது மறுக்கப்பட்டிருந்தது. பிறகுதான் அதை உறுப்பினராக அவங்க மாத்துறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த தேசிய மக்கள் காங்கிரஸ் அவங்க என்ன பண்ண நெடுநரசை கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் கூட அந்த பனிப்போர் நிக்கல. பனிப்போர் யாராருக்கிடையே பனிப்போர் நடந்ததுன்னு சொன்னேன், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர் நடந்ததுன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 1948 நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிழக்கு ஐரோப்பா அங்க பொது உடைமை, அதாவது ரஷ்யாவுடைய பொது உடைமை கருத்து பரவி கொண்டிருந்தது. அது பரவக்கூடாது, அதை தடுக்கணும். ஐரோப்பாவில் பொது உடைமை கருத்துக்கள் வரக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க சப்போர்ட்ல இருக்கிற நாடு, அமெரிக்கா முழுமையாக முதலாளித்துவம் கொண்ட நாடு. அப்ப அந்த ட்ரூ மேன் அப்படின்னு சொல்றவரு ஒரு வரையறை கொடுக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரஷ்யாவினுடைய அந்த பொது உடைமை கருத்துக்கள் இங்க எங்கேயும் பரவக்கூடாது, அவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த ட்ரூமேனுடைய வரையறை. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அமெரிக்கா வந்து மார்ஷல் திட்டத்தின் மூலம் ஐரோப்பாவை ஐரோப்பாவின் செல்வாக்கை பெறுவதற்கு முயற்சி செய்யும்னு சொன்னேன். அது என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது, 2nd உலக போர் முடிந்த உடனே ஐரோப்பா மிக பெரிய பாதிப்புக்குள்ளா இருந்தது. அதை சரி பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கா எங்களுடைய டாலரை நீங்க பயன்படுத்திக்கிங்க, நாங்க உங்களுக்கு எல்லா கடன் உதவியும் கொடுக்கிறோம், உங்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் எல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து மார்ஷல் திட்டம். இது ரொம்ப எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம், அதை கொண்டு வந்தவர் சார்ஜ் சி மார்ஷல் அப்படின்னு சொல்லி அவர் தான், அவர் பேர் ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்மளா திட்டம் பேர் எல்லாம் ஒன்னா இருக்கும். இது வந்து 1951 இது முடிவு பெற்றது. ஏன்னா உதவி செய்யறோம், கடைசி வரைக்கும் உதவி செய்ய மாட்டான், அவனுடைய தேவை முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், கட் பண்ணிக்குவான். ஆகவே இந்த மார்ஷல் திட்டம் அதோட முடியுது. அப்போ இதோட இந்த உலக போர்கள் முடிஞ்சாலும் கூட நிறைய ராணுவ ஒப்பந்தங்கள், என்ன ராணுவ ஒப்பந்தம் என்னது, அதாவது பனிப்போருக்கானது தான் இது. ரஷ்யாவுடைய வளர்ச்சிய அமெரிக்கா தடுக்கணும், அமெரிக்காவுடைய வளர்ச்சிய ரஷ்யா தடுக்கணும், இதுதான் ராணுவ ஒப்பந்தம். நான் உன் கூட இருக்கிறேன், நீ எனக்கு உதவி செய்ய, நீ என் கூட இரு, உனக்காக்குனா நான் வரேன், இதுதான் ராணுவ ஒப்பந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணுவ ஒப்பந்தம், வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன். இது 1949 கொண்டு வந்தது. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னாக்கா ரஷ்யாவினுடைய பொது உடைமை கருத்துக்கள் அது பரவக்கூடாது, ரஷ்யாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும், அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த நேட்டோ. இது பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ராணுவ ஒப்பந்தம் இது, அந்த நாடுகள் அந்த கூட்டு நாடுகள்லாம் அந்த ராணுவ ஒப்பந்தம், ஒருத்தவங்க பாதிப்பு வரும்போது ஒருத்தவங்க உதவி செய்யணும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இதில் யார் இருப்பாங்க அப்படின்னாக்கா அமெரிக்கா இருப்பாங்க, இங்கிலாந்து இருப்பார், கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, நெதர்லாந்து, இவங்க ஜெர்மனி, பிரேசில், இது மாதிரியான நாடுகள் இவங்கெல்லாம் வந்து இந்த நேட்டோவில் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீட்டோ. சீட்டோன்றது வேற ஒன்றும் கிடையாது, தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைப்பு. தென்கிழக்கு ஆசியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுலேயும் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இங்கிலாந்து இருப்பார், ஃப்ரான்ஸ் இருப்பாங்க. அதுக்கடுத்தது தென்கிழக்குன்னு பார்க்கும் கேட்கும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இதை மாதிரி தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், இந்த நாடுகள்லாம் வந்து அதில் ஒப்பந்தத்தில் இருப்பாங்க. இதுவும் அதே நோக்கம்தான். யாருடைய நோக்கம், ரஷ்யாவுடைய அந்த கொள்கை பரவக்கூடாது அப்படின்னு சொன்ன நோக்கம்தான். வார்சா ஒப்பந்தம் இது வந்து நான் பார்த்தோம், 2 நேட்டோ சீட்டோன்னு பார்த்தோம், அது ரெண்டும் அமெரிக்கா கொண்டு வந்த ஒப்பந்தம். அமெரிக்காவுக்கு எதிராக அந்த நேட்டோவுக்கு எதிராக கொண்டு வந்தது தான் இந்த வார்சா ஒப்பந்தம். அதாவது சோவியத் ஆதரவு நாடுகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து மாஸ்கோவில் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அவங்களுடைய ஆதரவு நாடுகள் கிழக்கு ஜெர்மனி, அல்பேனியா, ருமேனியா, ரஷ்யா, இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இந்த வார்சா ஒப்பந்தம். இது பார்த்தீங்கன்னா 1991 முடிவுக்கு வந்துச்சு. எதனால முடிவுக்கு வந்ததுன்னா இரும்பு திரை நாடுன்னு சொல்லப்பட்ட ரஷ்யா பிளவுபடுது, கஜகஸ்தான், உஸ்பெசிகிஸ்தான், இது மாதிரி நிறைய நாடுகளாக பிரிவு பெற்றதுனால அது முடிவுக்கு கொண்டு வந்தப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டோ. சென்டோன்றது பார்த்தீங்கன்னா மத்திய உடன்படிக்கை அமைப்பு. இது ஒன்று இந்த அரபு நாடுகள், அதாவது பாக்தாத் ஒப்பந்தம் சொல்லுவாங்க. அரபு நாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா ஈரான், ஈராக்கு, துருக்கி, பாகிஸ்தான், இவங்கெல்லாம் அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து கொண்டு வந்த அந்த ஒப்பந்தம். அவங்க எதுக்காகனாக்கா பாதுகாப்புக்காகவும் அமைதிக்காகவும் கொண்டு வந்த ஒரு அமைப்பு இது. இதை பாக்தாத் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈராக்குடைய தலைநகர் உங்களுக்கு தெரியும் பாக்தாத்னு, அதாவது அரபு நாடுகள் அவங்களாக கொண்டு வந்தது. இது 1979 இந்த அமைப்பு
கலைக்கப்பட்டது. இது மாதிரி இராணுவ ஒப்பந்தங்கள் கொண்டு வந்து நாடுகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தங்களை வந்து பிற நாடுகள் தாக்காத வண்ணம் அமைதியாக வாழ்வதற்காகவும் இந்த ஒப்பந்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சீன போர் முடிஞ்ச மாதிரி அடுத்தது கொரிய போர். கொரிய போர்னா ஒன்னு இதுவும் பனிப்போர் தான், நமக்கு தெரியும். கொரியா வந்து பார்த்தீங்கன்னா வடகொரியா தென்கொரியா ரெண்டா பிரிஞ்சுது. இப்போ இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் வடகொரியாவுடைய அதிபர் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் கிம். இவர் நம்ம கொரிய மக்கள் குடியரசு தலைவர், அவருடைய கட்சி பேரு. தென்கொரியா இவருடைய அதிபர் சின்மென்றி, இவர் பார்த்தீங்கன்னா கொரியா குடியரசு அந்த அவருடைய கட்சி. இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1950 ரஷ்யாவினுடைய உதவியோடு ஸ்டாலினுடைய பின்புலத்தினால வடகொரிய அதிபர் தென்கொரியாவை தாக்குறாரு. அமெரிக்கா தலையிடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு, ஆனா தென்கொரியாவுக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா தலையிட்டது. ஆகவே இந்த வடகொரியாவுக்கு ரஷ்யாவும் தென்கொரியாவுக்கு அமெரிக்காவும் தலையிட்டு இந்த யுத்தத்தை நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த யுத்தம் நடந்தது. இதனால மக்களுடைய உயிர்ச்சேதம் பொருட்சேதம் எண்ணற்ற உயிர்ச்சேதம் பொருட்சேதம் நடந்தது. ஆனா மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது. பிரியமான மாணவர்களே, நாம் அப்படிதான், நம்ம யாராவது ஏதாவது சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க, உசுப்பேத்தி விடுவோம். அவங்ககிட்ட போய் கேளு, இதை கேளு, இதை சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம தான் அதில் பாதிப்படையுமே தவிர அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆகவே நம்ம படிக்கிறது, வரலாறு படிக்கிறது வந்து சும்மா நம்ம படிச்சுட்டு போகிறது கிடையாது. நம்முடைய பிழைகளை களைந்து நாம் என்ன பண்ணோம், சரியான பாதைக்கு போகிறது தான் நம்ம வரலாறு படிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உலக போருக்கு அப்புறம் நாடுகளை 3 உலக நாடுகளாக பிரிக்கிறாங்க. ஏதாவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதோடைய தோழமை நாடுகளை வந்து முதலாம் உலக நாடுன்னு சொல்றோம். பிரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, இத்தாலி இவங்களை எல்லாம். சோவியத் நாடு அதோடைய தோழமை நாடுகளை இரண்டாம் உலக நாடு அப்படின்னு சொல்றோம் நாம. ரஷ்யா, கிழக்கு ஜெர்மனி, அடுத்து இப்ப சீனா இவங்களையெல்லாம் இரண்டாம் உலக நாடுகள் அப்படின்னு சொல்றோம் நாம. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரு அணியிலும் இல்லாத நாடுகளை நம்ம மூன்றாம் உலக நாடுன்னு சொல்றோம். மூன்றாம் உலக சார், அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த லெசன்ல நம்ம பார்க்கலாம் அணிசரா நாடுகள். அப்ப இந்த இரண்டு அணியிலும் இல்லாத நாடுகளை நாம் மூன்றாம் உலக நாடுகள் என்று நாம சொல்லுகிறோம். இது வந்து உங்களுக்கு பாடத்திலேயே இருக்கு, ஒரு கேள்வி கூட இருக்கு, மூன்றாம் உலக நாடுகளை பத்தி எழுதுங்கன்னா. நம்ம சொல்லலாம் முதலாம் உலக நாடு, இரண்டாம் உலக நாடு, இந்த நாடுகளில் இணையாத நாடுகளை மூன்றாம் உலக நாடு அப்படின்னு சொன்னது. அணிசரா நாடுகள்ல வருவாங்க அந்த நாடுகளை எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணா அந்த குவஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஆகவே நம்ம இந்த உலக போர்களை பத்தி பார்த்துருக்கிறோம். இந்த உலக போர்கள் எதனால நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது. ஆகவே நம்ம என்ன பண்ணோம், தேவையில்லாதவருடைய சிந்தனைகள் அவங்களுடைய கருத்துக்களை நாம சுமந்தோம்னா நமக்குத்தான் பாதிப்பு. இந்த உணர்வை நாம எப்பயுமே தெரிஞ்சுக்கணும் இந்த பாடங்களை வாசிக்கின்ற பொழுது. இதனை தொடர்ந்து நம்ம அணிசேரா இயக்கம் இருக்கு, அதுக்கு அடுத்தது இன்னும் நிறைய போர்கள் இருக்கு, அதெல்லாம் அடுத்த பாடங்கள்ல நம்ம பார்க்கலாம். நன்றி.